தீபாவளி வீட்டுல கவுண்டர்ல அது பிளாக்ல தான் காணுங்க எப்படியோ அது 500 ரூபாய் டிக்கெட் 4 டிக்கெட் எப்படியோ பிளாக்ல போயிடுது இருக்கும் செம்ம கேரக்டர் தலை வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி கேரக்டர் பண்ணி பெரிய விஷயம் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணி ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் பண்ணிட்டாரு செம்மையா அது இவங்களா தளபதி ஃபேன்ஸ் நாங்கள் தலை ஃபேன்ஸு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் பிகிலுக்காக எப்படி ஈகராக இருக்கும் ஆமாம் தலை ஃபேன் ப்ரோ நம்ம தளபதின்னு தலை தளபதின்ற மையத்தை பிரித்து பிரித்து பார்க்கறதுக்கு எல்லாம் ஒருத்தர் தானே தலையே சொல்லியிருக்காரு எதுக்கு நம்ம நம்மளுக்கு விசுவாசமாக இருக்கிறதுக்காக அடுத்தவங்களை எதுக்கு பண்ணணும் அது அந்த மாதிரி தான் சார் தளபதி தலை எல்லாமே ஒன்று தான் ரொம்ப வெயிட்டிங் ப்ரோ அதுக்கெலாம் 4:30 ஷோ டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அன்னைக்கு செமிஸ்டர் எக்ஸாமு காலைல 9 என்ன வந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு விட்டு அதுக்கப்புறம் 4 ஷோவுக்கு புக் பண்ணிட்டேன் நாளைக்கு படத்தை பார்த்து தான் எக்ஸாமே எழுதணுன்ற குறிக்கோளோட இருந்துன்னுங்கிற ப்ரோ அன்னைக்கு எக்ஸாமாவது ஏதாவது போட்டோம் நம்ம வந்து தளபதி தான் ஃபர்ஸ்ட்டாக தான் போய் பார்க்கணும் வெறித்தனமாக அதோ இவன்லாம் வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருக்கிறான் அன்னைக்கு வெறித்தனம் தான் ஃபுல்லாக டிக்கெட் எடுத்துறேன் ப்ரோ வீட்டுக்கு கூட போறதானுக்கு முடிவில் ப்ரோ ஃபுல்லாக டிக்கெட் எடுத்துறேன் தேட்டரில் தான் இருக்க போறேன் எனக்கு மட்டும்தான் எக்ஸாம் அன்னைக்கு ஃபுல்லாகவே எல்லா நாளும் 4 ஷோ 5 ஷோவாடா 4 ஷோ அவர் போறாரு நான் மிச்சம் 3 ஷோ போயின்னுக்குறேன் ஒரே ஒரு ஷோ மட்டும் விட்டு மிச்சம் எல்லா ஷோவும் போயின்னுக்குறேன் அது அது கிடக்குது ப்ரோ ப்ரோ ஆயப்பன் தான் ப்ரோ கேள்வி அது கேள்வியே கிடையாது ஆயப்பன் மட்டும் ஆயப்பன் மட்டும்தான் வேற லெவல் ஜஸ்ட் வேஸ்ட் அன்னி வேணா பாருங்க எல்லாம் வேஸ்டி தான் நான் புக் பண்ணிட்டேன் இவன் புக் பண்ணிட்டான் சட்டு யார் யாரெல்லாம் புக் பண்ணுமோ சீக்கிரமா போய் புக் பண்ணுறீங்க அதுக்கு ஜவுமாலில் கூட இருக்கும் அது தொங்கிட்டு வரணும் அப்படி அப்படி இப்படி கெத்தா இப்படி வேஸ்ட் எடுத்து விட்டு மடிச்சு கட்டும் போது வேற லெவலில் காட்டணும் அதுவும் நம்மளாலலாம் வராது தளபதி அளவுக்கு இல்லைனாலும் நம்ம அளவுக்கு சும்மாவா சவர மாதிரி லைட்டாக ரேக் கொடுக்குறது தான் மிச்ச வடியே தான் ஆனால் பிகில் இருக்குது பாருங்க வேற லெவலில் போடுற வெடியில வெடிக்க போகுது யார் யாரெல்லாம் சின்னமனமா ஆக போறாங்கன்னு தெரியல பெரித்தனமா வெடிக்க போகுது பயமான எக்ஸ்பெக்டேஷன் தான் ஓகேவா பிகில் வேற ஓகேவா எரிய வேற சர்க்கார வேற மாஸ் பண்ணிட்டாரு அரசியல்ல இப்போ சொல்லுவாங்க வேணும் இப்போ பார்த்தீங்களா அந்த சீனை பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுட்டா போச்சு அதெல்லாம் செஞ்சிடா போல இந்த நாள் தான் மாஸ் பண்றாரு விஜய் இனிமேட்டு இருந்தாலும் அவள் தான் பிகில் தான் தெரிய விட்டுரும் போல எல்லாரையும் அவள் தான் இப்போ சும்மா கதை ஒட்டுனிருக்காங்க அந்த தலா ஃபேன்ஸ்லாம் அந்த போஸ்டர்ஸ் வந்து 1.2 மில்லியன் வந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படிலாம் இல்லை சும்மா அதெல்லாம் ட்ரெய்லர் தான் அதெல்லாம் இங்கே மாஸ் தான் அங்கே பிகில் தான் இங்கே ஓகேவா இந்த போட்டுறா வெடியேன்றாங்க தீபாவளி பார்ப்பீங்க தீபாவளி முன்னாடியே போட்டுருவோம் நாங்கள் வெடியை அப்போ பாருங்க ஓகேவா இந்த தீபாவளி பிகில் தீபாவளி தான் அதான் சொல்கிறேன் டெய்லாக்கு செஞ்சுட்டா போச்சு அப்பா கரெக்டு தான் கண்டிப்பாக ஆ ராயப்பா எதனால் அப்படின்னா அந்த டெய்லாக்கு அதேமாதிரி அந்த ஃபேஸ் கட்டு பார்க்கலாம் எப்படி தான் இல்லை பொருளே தெரியாது இல்லை செஞ்சுட்டா போச்சு நான் தான் செய்யலாம் பார்க்கலாம் பார்த்துட்டா போச்சு பார்த்துட்டா போச்சு ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படா படம் ரிலீஸ் ஆகும் விடியோலாம் ஓடி போய் தளபதியோட படத்தை பார்த்து விசில் அடித்து குப்பையெல்லாம் அள்ளி மேலே போடணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கேன் பாலாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் எனக்கு ரொம்ப தளபதினா ரொம்ப பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் குப்பையெல்லாம் அள்ளி போட மாட்டேன் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு
பாலாபிஷேகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்லாம் பறக்கூடும் பார்த்தியா, அது மாதிரிலாம் பறக்கணும்னு ஆசையாக இருக்கும். கைதி டிக்கெட் வாங்கலை, கைதி படம் ரிலீஸ் ஆகும்போது நான் பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கேன், 300, 400, 1000 ரூபான்றாங்களா, அந்த 1000 ரூபா கொடுத்து கூட நான் கண்டிப்பாக கைதி படத்துக்கு டிக்கெட் எடுத்து போவேன், பிகில் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலனா. ஆனால் கண்டிப்பாக கைதி படம் நல்லாயிருக்கும், பிகில் வந்து விஜய் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, கார்த்திக் ஃபேன்ஸ் அதிகமாக கிடையாது, இருந்தாலும் படம் நல்லாயிருக்கும் கைதி படம், நான் இருந்தாலும் கைதி படத்துக்கு தான் போவேன். நான் பிகிலுக்கு வந்தேன், டிக்கெட் கிடைச்சி ஃபஸ்ட் ஷோ பார்க்கலாம் இப்போ அப்படின்னு நான் வந்தேன், சரி டிக்கெட் கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, பிகில் படம் நான் பிளாக்ல வாங்கி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால கைதி படம் பிளாக்ல டிக்கெட் வாங்கி கண்டிப்பாக பார்க்கலான்னு இருக்கேன், அதனால தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இப்போ கைதி ஃப்ரீயாக இருந்தாலும் பரவாயில்ல, சரி நம்ம ரிலீஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், வெயிட்டிங்கில் இருக்கேன். ஃபஸ்ட் ஷோ கிடைக்கலன்னு பார்க்குற ஃபஸ்ட் ஷோ எங்களுக்கு கிடைக்கல, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. அது ஃபஸ்ட் ஷோ வச்சுருந்தேன், அது டீட் 500 ரூபா, ஆமாம் பிளாக்ல வாங்கிக்கிறோம் டீட் 500 ரூபா. ரொம்ப கொலவரியா இருக்கு, பாக்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்கேன், இன்னும் கால ஷோ கிடைக்கலாம் கொஞ்சம் இதுவா இருக்கு, கால ஷோ கிடைச்சா கொஞ்சம் இதுவா இருக்கும், 3 மணி ஷோ 2 மணி ஷோ அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோ காலில் ஒரு 2 மணி அந்த மாதிரி சொன்னால் ஆன்லைனில் இருக்குது அப்படின்றாங்க, ஆன்லைனில் வந்து புக் பண்ணாலும் ஆன்லைனில் இல்லை, ஆனால் வெறித்தனமாக இருக்கும் அது பார்க்கணும். அது எங்கள் தளபதி கோசங்க, தளபதி கோசம் இது கூட செய்ய மாட்டோமா, பண்ணலாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, தளபதி கோசம் இது செய்யக்கூடாதா, 500 ரூபா முக்கியம் பெரிய விஷயமே, 500 ரூபா 5 நிமிஷம் செலவு பண்ணிடுவோம் அவ்வளோதான், பெரிய விஷயமே பார்க்குறோமா அவ்வளோதான் மாஸ். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.